மின்னணு வர்த்தகத்தில் வெளிப்படைத் தன்மையை கொண்டுவரும் வகையில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. இணையதள வர்த்தகத்தில் தவறான நடவடிக்கைகளை தவிர்க்க புதிய விதிமுறைகளை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நுகர்வோர் நலன் கருதியும் மின்னணு வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை கருத்தில் கொண்டும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது. அதன்படி மின்னணு வர்த்தகத்திற்கென பொறுப்பு அதிகாரி, குறைதீர்ப்பு அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகளை நியமிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. தொழில்துறை மேம்பாடு மற்றும் உள்ளூர் வர்த்தகத்துறையில் அனைத்து மின்னணு வர்த்தக நிறுவனங்களும் பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவு எண் இணையதளங்களில் ஒளிரும் வகையிலும் ஒவ்வொரு விற்பனை சீட்டிலும் இடம்பெறும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்படவுள்ளது. தவறான தகவல்களை அளித்து பொருட்களை விற்பனை செய்வதை தடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் தங்களது பொருட்களின் காலாவதி தேதியை குறிப்பிட வேண்டும் என்று மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்த கருத்துக்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.